ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேங்கிளோட சைஸ் அண்ட் பேங்கிள் வித் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேங்கிள் எடுத்துட்டோன்னா அதோட வித் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேங்கிளில் நம்ம வித் மெஷர் பண்ணோம். ஸோ இந்த வித் மெஷர் பண்ணோம்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது, 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு 1 கட் பேங்கிள்னு சொல்லுவோம். 1 பேங்கிள் மட்டும் இருக்கும், 2 சென்டிமீட்டருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 1 கட் பேங்கிள். நம்மளுக்கு பாக்ஸில் நம்ம வாங்கும்போது கட் பேங்கிள் கேட்கும்போது நம்ம அந்த பேங்கிள் கடா சைஸ் பேங்கிள் வேணும்னா நம்ம 1 கட் பேங்கிள்னு வாங்கிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 கட் பேங்கிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆரேஞ்ச் கலரில் இருக்கிறது 2 கட் பேங்கிள். ஸோ 2 கட் பேங்கிளில் ஒரு பேங்கிள் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுதான் 2 கட் பேங்கிள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அண்ட் இன்னொரு சிங்கிள் பேங்கிள் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 2 கட் பேங்கிள்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேங்கிளை 2 கட் பேங்கிளில் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 4 கட் பேங்கிள் பார்க்குறோம். ஸோ இதுதான் 4 கட் பேங்கிளில் 4 பேங்கிள்ஸ் வரும் நம்மளுக்கு ஒரு செட்டில். ஸோ இதோட வந்து ஈச் சைஸ் இதில் வந்துட்டு 0.05 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், 0.05 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க வித்தில் இருக்க பேங்கிளை நீங்கள் 4 கட் பேங்கிள்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன், ஒரு குந்தன், 4x4 குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 கட் பேங்கிள்ஸ். இந்த 6 கட் பேங்கிள்ஸில் 6 பேங்கிள்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் ஒரே கலர்ஸில் தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த பேரும். ஸோ 6 கட் பேங்கிளோட வித்து வந்துட்டு 0.03 சென்டிமீட்டர் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும், 0.05 லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி உங்களுக்கு இமேஜில் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பேங்கிள் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்க இது கன்ஃபியூஸ் ஆகும் அவங்களுக்கு. 2 கட் 4 கட்னால் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை, இதுதான் 2 கட் பேங்கிள். பாக்ஸாக வாங்கும்போது கட் பேங்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் 2 கட் பேங்கிள் சைஸில் வேணுமா, 4 கட் பேங்கிள் சைஸில் வேணுமா நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பேங்கிள் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேங்கிளில் நம்ம இன்னர் டயாமீட்டர் தான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதில் உள்ள மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 5.9 வருது, 5.9 சென்டிமீட்டர் வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிலனா ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அவுட்டர் சைடில் நம்ம ட்ரா பண்ணக்கூடாது, இன்னர் சைடில் தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் மிடிலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருதோ, ஸோ அந்த சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்கிள் சைஸ் வாங்கணும். ஸோ நம்மளுக்கு இதில் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ சென்டிமீட்டர் வருதுன்னா நம்ம அப்ளை சொன்ன மாதிரி 5.9 சென்டிமீட்டர் வருது கரெக்டாக. ஸோ 5.9 சென்டிமீட்டர்னால் நம்மளுக்கு பேங்கிளோட சைஸ் வந்து 2.4 வரும், 2x4 பேங்கிள் சைஸ் வரும் நம்மளுக்கு. இதுவே நம்ம வந்துட்டு இன்னொரு பேங்கிள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேங்கிள் நம்ம வந்துட்டு அதே மாதிரி இன்னர் சைடில் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த சர்க்கிளை நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 6.2 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ 6.2 சென்டிமீட்டர்னால் 2x6 சைஸ் பேங்கிள். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேங்கிள் சைஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேங்கிள் கிட்ஸ் பேங்கிள் சைஸ் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங். ஸோ இது வந்து நம்ம 2x4 அந்த மாதிரி சொல்கிற மாதிரி 1x6 1x8 அந்த மாதிரி நம்ம சைஸஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ பாருங்கள், 3.2 3.6லாம் ரொம்ப ஸ்மால் சைஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இது வந்துட்டு கிட்ஸ் பேங்கிள் சைஸ், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் வர்றது எல்லாமே கிட்ஸ் பேங்கிள் சைஸ் தான். ஸோ 2க்கப்புறம் வர்றதெல்லாம் அடல்ட் பேங்கிள் சைஸ் ஆயிரும். ஸோ இந்த பேங்கிள் சைஸ் பாருங்கள், நமக்கு 2x4 2x2 வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் நம்ம 5.9 சென்டிமீட்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ 5.9 வந்துட்டு எதில் இன்பிட்வீனில் இருக்குன்னா 2.4 இருக்குது. ஸோ 2x4 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 6.2 வந்துட்டு 2x6 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சார்ட்டு. ஸோ இது வந்துட்டு சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அண்ட் இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு 5.7 இருக்குது அப்படின்னா 5.7 இருந்துட்டு அப் டு 5.9 வரைக்கும் 2
2.2 × 4 பேங்கிள் சைஸ் வரும். ஸோ அதுதான் இந்த 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 சார்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேங்கிள் அண்ட் வித் பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பேங்கிள் சைஸ் காமிச்சு சொன்னது தான் இது. ஸோ 1 கட் பேங்கிள்னா 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. இதில் 12 கட் பேங்கிளும் இருக்குது, அது வந்துட்டு 0.01 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரைடல் பேங்கிள் செட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.